மக்களை ஒன்றுபடுத்தி விமான போக்குவரத்து துறை தேசத்தின் வளர்ச்சிக்கு பெரும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா சிவில் விமான போக்குவரத்து துறை மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக கூறி தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கொரோனா காலத்திற்கு முன்பு 3,98,000 இருந்த உள்நாட்டு பயணிகளின் போக்குவரத்து கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் 4,44,845 அதிகரித்துள்ளதாக பதிவிட்டிருந்தார். இதன் மூலம் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை புதிய உயரத்தை தொட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனை பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அதிக விமான நிலையங்கள் மற்றும் சிறப்பான ஒருங்கிணைப்பின் மூலமாக விமான போக்குவரத்து துறை மக்களை ஒன்றுபடுத்தி தேசத்தின் வளர்ச்சியில் முன்னிற்பதாக கூறியுள்ளார். மேலும் ரயில்வே துறை உத்தரப்பிரதேச அகல ரயில் பாதை திட்டத்தில் 100% மின் இணைப்போடு செயல்படுத்துவதில் சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் பாராட்டியுள்ளார்.